அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சி அணியினர் உள்ள ஏலத்திலே எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை அவர்கள் டார்கெட் பண்ணி வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி அணியானவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்கின்ற நான்கு வீரர்களிலே ஏதாவது வெளிநாட்டு வீரர்களை அவர்கள் முதலில் தக்கவைத்துக் கொள்வார்களா என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பம் அவ்வாறு அவர்கள் தக்கவைத்துக்கொள்கிற வீரர்களே ஏவிட் வில்லியஸ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய இரண்டு உள்நாட்டு வீரர்களும் தக்கவைத்துக் கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அணியானவர்கள் எட்டு வீரர்களை மட்டுமே அவர்களுடைய குழாமிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஆர்சு அணியானவர்கள் இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக மேலதிகமாக அவர்களுக்கு தேவையாக காணப்படுகின்ற ஆறு வீரர்களை இந்த ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்கள் வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் இதற்கமைய இந்த ஆர்சி மணியினுடைய ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டுப் குழாமிலே காணப்படுகின்ற உள்நாட்டு வீரர்கள் முறையே எவ்வாறு அமைவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய எட்டு வீரர்களிலே மூன்று வீரர்கள் பந்து வீச்சாளர்களாகவும் மூன்று வீரர்கள் துடுப்பாட்ட வீரர்களாகவும் இரண்டு வீரர்கள் சகலதுர வீரர்களாகவும் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிற வீரர்களில் ஏவிடி பில்லியஸ் அவர்கள் ஒரு முழுமையான துடுப்பாட்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆர்சிமணியானவர்கள் இந்த ஏலத்திலே மேலதிகமாக இன்னும் இரண்டு துருப்பாட்ட வீரர்களையும் அதே போன்று சகலதுற வீரர்கள் பட்டியலில் அவர்கள் தேவையாக இரண்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் தற்பொழுது கிளைன் மெக்ஸ்வெல் அவர்கள் காணப்படும் காரணமாக இன்னும் ஒரு சகலதுற வீரனையும் அவர்கள் எந்த ஏலத்திலே வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கமைய இந்த ஆட்சி எந்தெந்த வீரர்களை இந்த ஏலத்திலே டாக்கெட் பண்ணி வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் அமைய பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் நாம் ஏற்கனவே கூறியது போன்று இந்த ஆட்சி பணியினுடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்கான குழாமிலே மூன்று துருப்பாட்ட வீரர்கள் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதற்கமே தற்பொழுது ஏவிடி பில்லியஸ் அவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த நடைபெற உள்ள ஏலத்தில் மேலதிகமாக இன்னும் இரண்டு துருப்பாட்ட வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அவ்வாறு வாங்கப்படும் வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் ஒரு தொடக்க வீரர்களாக களமிறங்கக்கூடிய வீரர்களாக ஒரு வீரனையும் அதே போன்று பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய வீரராக ஒரு வீரனையும் இந்த ஆர்ச் வணியினர் இம்முறை ஏலத்தில் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் ஜோனி பெஸ்ட்ரோ ஜோஸ் பட்டர் டிகோக் கோக் அதே போன்று ஃபப்டு பிளேசி ஆகிய நான்கு வீரர்களிலிருந்து ஒரு வீரனை அவர்கள் அந்த தொடக்க வீரராக களமிறக்குவதற்காக வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெறும் என்பது எனது கணிப்பாக காணப்பென்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மார்கஸ்டோனிஸ் மற்றும் சிம்ரங் கெட்மேர் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரே இந்த ஆர்சி பணியினர் பினிஷிங் ரோல் செய்வதற்காக வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெறும் என்பதும் எனது கணிப்பாக காணப்பென்றது இதன் அடிப்படையில் இந்த ஆர்சி பணியினர் என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலே இந்த சிம்ப்ரங் கெட்மேர் மற்றும் ஜோனி பெஸ்ட்ரோ ஆகிய இரண்டு வீரர்களையும் இந்த ஏலத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதும் எனது கணிப்பாக காணப்பென்றது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி கிரிக்கெட்டில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்கான குழாமிலே இரண்டு சகலதுறை வீரர்கள் அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் கிளென் மெக்ஸ்வெல் அவர்கள் காணப்படுவதன் காரணமாக மேலதிகமாக இன்னும் ஒரு சகலதுறை வீரனை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெஷன் கோல்டர் அவர்களை அதிகளவாக அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது என்ற பட்சத்தில் இந்த சேம் குரான் அவர்களை சிஎஸ்கே அணியில் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு சில அவரை கைவிட்டு ஏலத்தில் வருகின்ற சந்தர்ப்பம் அமையுமாய் இந்த சேம் குரான் அவர்களை என்னை பொறுத்தவரையில் இந்த ஆட்சிப் பணியினர் ஏழு கோடி தொடக்கம் எட்டு கோடி வரையான தொகைகளுக்கு சென்று கூட வாங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெறும் ஒரு சில போல மொய்நலி மற்றும் போன்ற வீரர்களின் கூட ஒரு வீரனை வாங்குவார்கள் எவ்வாறு பார்த்தாலும் இன்னும் ஒரு சகலதுறை வீரரின் இந்த ஆட்சிப் பணியினர் கட்டாயம் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அவரின் கட்டாயம் அவர்களுடைய பிளேங்கிலவுண்டே பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அமையப்படும் இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மூன்று பகப்பந்து வீச்சாளர்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதற்கமைய இந்த மூன்று பகப்பந்து வீச்சாளர்களும் என்னை பொறுத்தவரையில் இந்த இம்முறை ஆர்சி மனிதர்கள் தரமான வீரர்களாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதன் அடிப்படையில் மிச்சர் ஸ்டாக் அன்ரிக் நோஜோ ஜோஸ் கஸ்லிவுட் டென் போல்ட் ஆகிய நான்கு வீரர்களின் இருந்து ஒரு வீரரனை கட்டாயம் வாங்கிக் கொள்வார்கள் அதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை அன்ரிக் நோஜோ மற்றும் ட்ரென்போல்ட் ஆகிய இரண்டு வீரர்களும் ஒரு வீரர் வாங்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையப்படும் என்பதும் எனது கணிப்பாக காணப்பட்டது அதனை அடுத்து டீம் சவுதி லிங்கு பெர்குசன் துஷ்மந்த் சமிரா கையில் ஜேமிசன் ஆகிய நான்கு வீரர்கள் இருந்து ஒரு வீரரும் அதற்கு அடுத்தபடியாக முஸ்டாபிஸ் ரவுமான் கிறிஸ் மோரிஸ் டைல் மில்ஸ் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரும் வாங்கிக்கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளிலே வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்வதில் இந்த ஆர்சி வழியினர் செய்த தவறினை இம்முறை மேற்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது அதன் காரணமாக மிகச்சிறந்த தரமான வீரர்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பு நான் கூறிய பட்டியலில் உள்ள வீரர்களை விடுத்து வேறேதும் வீரர்களை இந்த ஆர்சி வணியினர் வாங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப்படுமா என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்